السلام عليكم ورحمة الله وبركاته. உம்மத்தின் கல்வியாளர்கள் என்கிற இந்த குழுமத்தில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உம்மத்தின் கல்வியாளர்கள் என்கிற குழுமத்தில் நாம் தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வகுப்பில் இந்த உம்மத்தின் கல்வியாளர்கள் என்ற குழுமத்தினுடைய குறிக்கோள் என்ன, தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்துடைய பணிகள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மிக முக்கியமான வகுப்பாக கல்வி பணியாளர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்கிற மிக முக்கிய ஒரு தசிக்கிய வகுப்பை இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய மனிதவள பயிற்சியாளர் பேராசிரியர் அப்துர் ரஹ்மான் அவர்கள் தற்போது நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் உம்மத்தின் கல்வியாளர்கள் என்கின்ற இந்த குழுமத்தின் இரண்டாவது அமர்வில் நம் அனைவரையும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருளியிருக்கின்றான். இந்த நல்லதொரு தருணத்தில் கல்வி மற்றும் சமூக பணிக்கான பண்புகள் என்கின்ற தலைப்பில் குறிப்பிட்ட ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். கல்வி மற்றும் சமூக பணி, இந்த கல்வி மற்றும் சமூக பணி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடியது. ஒரு சமூகம் இருக்கு, ஒரு உம்மத்து இருக்கு, அந்த உம்மத்துல மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுடைய வாழ்வியல் தேவைகள் இருக்கு, பொருளாதார விடயங்கள் இருக்கு, அவங்க அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு, இப்படின்னு பலதரப்பட்டது இருக்கு. மருத்துவம், கல்வி, தொழில், வியாபாரம், வணிகம், போக்குவரத்து அப்படின்னு சொல்லி அதுல பல உட்பிரிவுகள் வந்து அதுல இருக்கு, ஒரு சமூகத்தினுடைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சமூகத்தை நாம முறையா கட்டமைச்சு எடுக்கிற பணிதான் கல்வி மற்றும் சமூக பணிங்கிறது. ஒரு பில்டிங்கை கட்டி எழுப்புறோம் பாருங்க, அந்த மாதிரி இந்த சமூகத்தை நம்ம கட்டி எழுப்புறோம், அதுக்கான வேலைகள்ல நம்ம ஈடுபடுறோம். ஒரு பில்டிங் எப்ப அழகு நிறைந்ததா, எல்லாரையும் எல்லாராலும் ஈர்க்கப்படக்கூடியதா, எல்லாரும் விரும்பக்கூடியதா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, எப்போ அதுல அறிவு நுணுக்கமிக்க வேலைப்பாடுகள் நடந்துகிட்டே இருப்போ, அந்த அதற்கு ஏற்றாற்போல் அது எல்லோராலும் ஈர்க்கப்படும். ஒரு பில்டிங் இருக்கு, நான் சாதாரணமா இருக்கிற பில்டிங்கை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்களா, ஈர்க்கப்படுவாங்களா, இல்ல கலை நுணுக்கங்கள் மிகுந்த ஒரு கட்டிடத்தை நோக்கி எல்லாரும் ஈர்க்கப்படுவாங்களா அப்படின்னா, கலை நுணுக்கம் மிகுந்த கட்டிடத்தை நோக்கி தான் எல்லாரும் ஈர்க்கப்படுவாங்க. ஏன்னா அது அறிவு வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு எல்லாரையும் வழி நடத்துறது, எல்லாரையும் வந்து முன்னோக்கி போறது, எல்லாருக்கும் முன்மாதிரியா மாறுறது, இது எல்லாமே எங்க இருக்கா அப்படின்னா, அறிவு நுணுக்கமான செயல்கள் நடக்க 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 அது ஒரே அது டெவலப் ஆகிட்டே போகும். ஆனா அந்த பில்டிங்க்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத ரெடி பண்ண மாட்டாங்க. அந்த பில்டிங்க்கு அதில் அஸ்திவாரம்னு ஒண்ணு போடுவாங்க. எவ்வளவு மேலே எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டடமா இருந்தாலும், அதுக்கு அடியில அஸ்திவாரம் பலமா இருக்கணும். அஸ்திவாரம் பலமா இல்லைன்னு வைங்க, எவ்வளவு அறிவு செறிவு மிக்க வேலைப்பாடுகள் நடந்திருந்தாலும் சரி, அஸ்திவாரம் பலவீனமாக இருந்தால் அந்த கட்டடம் நிக்காது, நிலைக்காது. அது எந்த பயன்பாட்டுக்காக கட்டமைக்கப்பட்டதோ அந்த கட்டமைப்புக்கான வேலையை ஒரு நாளும் செய்யாது. அப்ப கல்வி பணிக்கான, சமூக பணிக்கான அஸ்திவாரம் என்னன்னா, பண்புகள், அகலாக், கேரக்டர். இது எந்த அளவுக்கு ஆளப்படுதோ, எந்த அளவுக்கு வலிமைப்படுதோ, அதை பொறுத்துதான் இதுக்கு மேல எந்த மாதிரியான கட்டடங்கள் நீங்க கட்டினாலும் சரி அது நிலைச்சிருக்கும். அது காலகாலத்துக்கு யாருக்கெல்லாம் பயனளிக்க வேண்டி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் பயனளிக்கும். யாரெல்லாம் அதுக்குள்ள வந்து வாழ்ந்து
அதனுடைய நன்மைகளை பெற வேண்டியிருக்கோ, அத்தனை ஆயிரம் மக்களுக்கும் அத்தனை தலைமுறைக்குமான நன்மைகள் எப்ப வந்து சேரும் அப்படின்னா அதை நினைச்சு நிக்கிறோம். நினைச்சு நிக்கிறதுங்கிறது பண்புகள்ல தான் இருக்கு, அகலாக்கில தான் இருக்கு. அறிவு நுணுக்கமிக்க விஷயங்களை எங்கிருந்து வேணா எப்ப இருந்து வேணா நம்ம கத்துக்கலாம். நமக்கு நிறைய மீடியம் இருக்குது, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல், தகவல் அறிவா மாறும், அறிவு ஞானமா ஞானத்தை நோக்கி பயணிக்கும். தகவலை கொண்டு சிந்திக்கும் போது நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும், அது அறிவா ஸ்டோர் பண்ணிக்குவோம். அந்த அறிவிலேயே நம்ம தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் ஞானத்தை நோக்கி வழி நடத்துவோம். இதை கொண்டு பணிகள் நடக்க நடக்க சமூகத்தினுடைய மேலெழுச்சி வந்து கொண்டே இருக்கும். ஆனா சமூகத்தின் மேலெழுச்சிக்கு நிலைச்சு நிக்கிறதுக்கு பண்புகள் மிக மிக அவசியம். அந்த அடிப்படையில இந்த கல்வி சமூக பணி ஈடுபட்டிருக்கின்றதுக்கு அதுல பல பணிகள் பண்புகள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட மூணு பண்புகள், முக்கியமான மூணு பண்புகள், அடிப்படையில் இருக்க வேண்டிய மூணு பண்புகள் தான் இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம் இன்ஷால்லா. அப்போ இந்த வகுப்புல யாருக்காக இந்த வகுப்பு அப்படின்னா, முதல்ல இந்த வகுப்பு நமக்கானது. எந்த ஒரு மாற்றமும் தனி மனித மாற்றத்துல தான் உருவாகும். அப்போ நாம கலந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அமர்வுல கிடைக்கக்கூடிய தகவல்கள், ஒண்ணு நமக்கு சில விஷயங்கள் நினைவூட்டும், இல்ல சில விஷயங்களை நமக்கு புதுசா கொண்டு வந்து முன்னாடி சேர்க்கும். அப்படிங்கும் பொழுது நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நாம் எதை கொண்டு நினைவூட்டப்பட்டோமோ அதை செயலில் கொண்டு வருவது, எதை புதியதாக பெற்றுக்கொண்டோமோ அதை செயலில் கொண்டு வர வேண்டியது. நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள நம்மிடையே மாற்றம் ஏற்படத்தான் நம்மளால அடுத்த கட்டத்தை நோக்கி பணியை கொண்டு போக முடியும். அதான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை. அந்த சமூகம், சமூகத்தின் உள்கட்டமைப்பான குடும்பம், குடும்பத்தின் உள்கட்டமைப்பான மனிதர்கள். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாற்றம் வரணும். அதுல முதல் மாற்றம் என்கிட்ட வரும், என்னிலிருந்துதான் எல்லா மாற்றமும் பிறக்குது, என்னிலிருந்துதான் எல்லா முன்னெடுப்புகளும் நடக்குது. அப்ப என்னலதான் மாற்றம் வரும். அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு விஷயம் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் தொலைநோக்கு இலக்கு. இலக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இதுவரை நாம் சந்திக்காத, அனுபவிக்காத, கேட்காத, பார்க்காத, உணராத ஒன்றை நிர்ணயித்து நிர்ணயிக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் இலக்கு. எந்த அளவுக்கு இலக்கை நிர்ணயிக்கிறோமோ, எவ்வளவு தூரத்துல இலக்கை நிர்ணயிக்கிறோமோ, அவ்வளவு காலம் நமது பணியின் பயணம் இருக்கும். இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊருக்கு போகணும் அப்படின்னா நமது பயணத்தின் நீளம் 10 கிலோமீட்டர் தான். இதுவே இங்கிருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நீளம், நாம் முன்னெடுக்க வேண்டிய பணியினுடைய காலம் அந்த 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் இப்ப தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இலக்கை அடையிற எவ்வளவு தூரம் தொலைவான இலக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம பயணிச்சுட்டு இருக்கோம், நம்ம கூட இருக்கிறவங்களை சரி பண்ணி அதை நோக்கி இழுத்துட்டு இருக்கோம், அடுத்து வேலை பண்ணக்கூடிய டீமையும் ரெடி பண்ணி அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருப்போம், அவங்களுக்கான செயல் திட்டமும் என்ன செய்யணுங்கிறதும் கொடுத்துட்டு நம்ம போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க பாருங்க, இன்னமல் ஆமாலு பின்னியா, இவர்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நாம என்ன நினைக்கிறோமோ, எதை அடைய நினைக்கிறோமோ, அதை நோக்கித்தான் நம்ம செயல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும், 7 மணிக்கு உள்ள வரணும் அப்படிங்கிறது இப்ப காலில நமக்கு யோசிச்ச ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதுக்கு ஏத்த மாதிரியே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் செயல்கள் எல்லாமே இன்னைக்கு மாறிஞ்சு போறோம். காலை நாம எந்திரிக்கிறதாகட்டும், ஒரு சின்ன மாற்றமாவது நம்ம செயல்களில் வந்துருக்கு. அப்ப எதை அடைய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அதை பொறுத்து நமது செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, எதை கேட்கணும், நீங்க ஒரு இலக்கா நிர்ணயிக்கணும் அப்படின்னா அந்த இலக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கு பாருங்க. When you ask Allah for something as per Al-Firdaus, which is the middle and highest part of paradise, நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் சொர்க்கத்திலே மிக உயர்வான ஜன்னத்தில் பரதோசியை கேளுங்கள். கேட்கறது முடிவு பண்ணிட்டா இருக்கிறத பெஸ்ட் என்னவோ அதை கேட்கும், அடையணும்னு முடிவு பண்ணிட்டா இருக்கிறதே டாப் மோஸ்ட் என்னவோ அதை நோக்கி பயணிக்கும். ஒரு
ஒரு ஆவரேஜா இருக்கிறது, இல்ல இன்னைக்கு இது போதும் அப்படிங்கறது, இல்ல இதுதான் நம்ம கெப்பாசிட்டி அப்படிங்கறது, அதை எதையுமே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தவே இல்லை. இந்த சமூகம் இருக்கு, கல்வி மற்றும் சமூகத்துல ஒரு மேம்பாடு வரணும், வளர்ச்சி வரணும் அப்படின்னா இது எந்த இடத்தை அடையணும், அது அடைய வேண்டிய இடம் இருக்கிறது தி பெஸ்ட் டாப் மோஸ்ட் பொசிஷனை நம்ம தீர்மானிக்கணும். ஆனால் அந்த இலக்கை நம்ம நிர்ணயிக்கிறோம் பாருங்க, அந்த இலக்குக்கும் இன்றைய நமது நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், இதை நம்ம சுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்க பாருங்க, இதனுடைய எல்லை வரையறைக்கு உட்பட்டு இன்னைக்கு எது சாத்தியப்படுமோ அதை செய்வோம் அப்படிங்கிறத உட்பட்டு உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்கிறங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம செயல்படும் போது இன்னைக்கு நம்மளால என்ன முடியும் அப்படின்னு செயல்படுறது வேற, ஆனா இலக்கு மிக உயர்வானதா இருக்கணும், உன்னதமானதா இருக்கணும், தொலைநோக்கு உடையதா இருக்கணும். அந்த இலக்குக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை இலக்கா நம்ம தீர்மானிக்கணும். அதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகாட்டல் பாருங்க, இந்த ரெண்டு இதை படிங்க, ஒண்ணு இந்த மார்க்கம் மேலோங்கும், ரெண்டாவது ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்க இல்லையா. நம்ம அதிகப்படியான மக்கள் எங்க இதை பண்ணியிருப்போம், எங்க படிச்சதா பார்த்துருப்போம் அப்படின்னா மதீனால அகல் போர்ல இருக்கிற காலகட்டங்கள்ல இது சொல்லப்பட்டதாக நம்ம அதிகம் படிச்சிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுதே இந்த முன்னறிவிப்பை கூறினார்கள், இந்த மார்க்கம் மேலோங்கும். எப்போ? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க சொற்பம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்ப அளவுல இருக்காங்க. ரெண்டாவது, இது நடப்பதற்கான புலி சாத்தியக்கூறு கூட கிடையாது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறுகின்ற பொழுது. முழு நெருக்கடி, உயிர் பயம், பொருளாதார நெருக்கடி, உயிர் வாழ்வதே சிரமம், எல்லாத்துக்கும் தடை. ஆனா அந்த இடத்துல சொன்னாங்க, அந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கம் மேலோங்கும், ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும்னு சொன்னாங்களே, சுத்தி இருக்கிற அத்தனை பேர் சிரிச்சாங்க, எல்லாருமே சிரிச்சாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், அகல் போரின் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய காப்புகள் வழங்கப்படுது, சாவிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதை வெளியே வந்து அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்பு செஞ்சவுடனே சுத்தி இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் வந்து அதை பரிகாசம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நாம தீர்மானிக்கிற இலக்கு இருக்கு பாருங்க, இந்த இலக்குக்கும் நமக்கு சமகால சூழல் சிக்கலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. நமது இலக்கு எல்லோராலும் பரிகாசத்துக்கு உள்ளாக்கப்படலாம், நமது இலக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். நமது இலக்கு என்னவென்பதை இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம இருக்கலாம். ஆனால் நாம் நிர்ணயிக்கிற இலக்கு மிக உன்னதமான இலக்கு, எதை நினைச்சு நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டுற பணி வழங்கப்பட்டது, அவங்க கப்பல் கட்டிட்டு இருக்கிறாங்க, சுத்தி இருக்க அத்தனை பேருமே கிண்டல் அடிச்சாங்க, அவங்க நிறுத்தினாங்களா? நிறுத்தல, இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன நடந்துச்சு பாருங்க, அந்த சஜ்தாவை நோக்கித்தான் அவங்க வாழ்க்கை பயணமே அந்த நொடியில் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதை சொல்லுகின்ற பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததா? இல்லையே. இப்ப நாம மட்டும் இன்னைக்கு என்ன பண்றதோ அதை நம்ம இலக்கா தீர்மானிச்சு போவோம் இருக்கிறது. ஆனால் இலக்காக நிர்ணயித்தல் என்பது வேறு, இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் என்னென்ன பணிகள் இப்பொழுது செய்ய முடியும் என்று நாம் விளங்கி செய்வது என்பது வேறு. இது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உணர்ந்து நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் முதன்மையானது இலக்கு தான். ஏன் இலக்கு தான் என்ன பண்ணும், உங்களை டைரக்ஷன் பண்ணும், எதை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு. நீங்க செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ப்ராகிரஸ், எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறீங்க அப்படிங்கிறத இலக்கு தான் உங்களுக்கு சொல்லும். 1000 கிலோமீட்டர் பயணத்துல 2 கிலோமீட்டர் போயிருக்கோமா, 5 கிலோமீட்டர் போயிருக்கோமா, 10 கிலோமீட்டர் போயிருக்கோமா, நம்ம இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலையா, உட்காந்து போகணும் பேசிட்டு மட்டும்தான் இருக்கிறோமா அப்படின்னு இலக்கு இருக்க பாருங்க, அதை நிர்ணயிச்சாதான் தெரியும். இன்னொன்னு, இலக்கு தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும்.
இந்த இலக்கை நோக்கிய பயணத்துல அடிக்கடி மென்டல் பிளாக்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், விரக்தி வரும், அவமானம் வரும், தனி வரும். இது எல்லாத்தையும் கடந்து எந்திரிச்சு திரும்பி நம்மளை எது ஓட வைப்போம் அப்படின்னா இலக்கு தான், இலக்கு தான் ஓட வைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த அக்கௌண்ட் நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் நம்ம சமர்ப்பிக்கிறோம் பாருங்க. அந்த சமர்ப்பிக்கும் போது நமது வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம தீர்மானித்திருக்கிற இலக்கும் அதை நோக்கிய பயணமும் தான் நமக்கு கொடுக்கும். உயர்வான இலக்கும் அந்த இலக்கை நோக்கி நாம அத்தனை சிரமங்களுக்கு நடுவில் போயிட்டு இருந்தோம் பாருங்க, அதுதான் சமர்ப்பிப்பு. நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்ப நமக்கான அந்த இலக்குங்கிற விஷயத்துல நாம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நாம் நமக்கான தனிப்பட்ட இலக்கு என்ன, நமது குடும்ப இலக்கு என்ன, சமூக இலக்கு என்ன, இது மூன்றையும் நாம் தீர்மானிக்க வேண்டும். இதுல எது ஃபர்ஸ்ட் வைக்கிறது, எதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தீர்மானிக்கிறது, எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்னா, எல்லாருக்கும் மனசுல என்ன தோணும், பர்சனல் கோலை தான் ஃபர்ஸ்ட்ல வைக்கணும்னு தோணும் இல்லையா? முஸ்லிம்கள் ஒரே சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருங்க பாருங்க, முஸ்லிம்கள் கப்பலை போன்றவர்கள். கப்பல்ல பயணிக்கக்கூடிய மக்கள் கீழ்த்தட்டுல பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா மேல்தட்டுல இருக்கிறவங்க சுகமா இருக்க முடியுமா? இங்க வந்திருக்க பிரச்சனை நாளைக்கு அங்கவும். அப்போ நாம் தீர்மானிக்க வேண்டிய இதழில் சமூக இலக்கத்தான் நாம தீர்மானிக்கணும். ஒரு சமூகமாக நாம் அடைய வேண்டிய இடம் என்ன? இப்ப நாம மஹல்லால இருக்கோம், மஹல்லால ஒரு பொறுப்புல இருக்கும், இல்ல மஹல்லால இந்த கல்வி பணி செய்யணுங்கிற முன்னெடுப்புல இருக்கும். அப்படின்னா நம்ம மஹல்லா எந்த இடத்தை அடைய வேண்டும், கல்வியில, பொருளாதாரத்துல, ஆரோக்கியத்துல, குணநலன்கள்ல எந்த இடத்தை அடையணும்? அதுக்கு இன்னைக்கு சாத்திய கூட கொஞ்சம் கூட இல்லாம கவலையே கிடையாது, இலக்கை நிர்ணயிக்கிறது தானே, நிர்ணயிச்சிருவோம். அந்த இடத்தை, அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதை நோக்கிய பயணத்தில் என் குடும்பத்தில் இருந்து என்ன பங்களிப்பு வர வேண்டும், என் குடும்பத்தினர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், யார் என் குடும்பத்திலிருந்து உருவாகி வர வேண்டும், மூணாவது இப்படி என் குடும்பத்திலிருந்து உருவாகி வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், நான் எப்படிப்பட்டவனா இருக்கும், நான் யாரா உருவாகி வரணும், என்கிட்ட என்னென்ன தன்மைகள்லாம் உண்டாகும், என்னுடைய அறிவுத்தளம் எப்படியெல்லாம் வரணும், என்னுடைய குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னா நாம நிர்ணயிச்சுட்டு வரோம். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, நமக்கான சமூக இலக்கு என்ன, நமக்கான நமது குடும்பத்திற்கான இலக்கு என்ன. குடும்பத்திற்கான இலக்கு இல்லைன்னு வைங்க, நாம ஒரு பக்கம் போயிட்டு இருப்போம், நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, அது மேட்சே ஆகாது, கார்லெட்டே ஆகாது. எதை நோக்கி நம்ம குழந்தைங்க, நம்ம அடுத்த நம்ம உறவில் இருக்கிற குழந்தைங்கள் எல்லாம் கைட் பண்றோமோ அது அங்க போய் எந்த ஒரு எஃபெக்டையும் கிரியேட் பண்ணாது. இரண்டாவதாக நற்பண்புகள், நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது தலைப்பு நற்பண்புகள், அஹ்லாக். பண்புன்னு என்ன, வாட் இஸ் பண்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? பண்பு என்பது மனதின் போக்கு, நம்ம உள்ளத்தினுடைய போக்கு தான் பண்பு. நமது உள்ளம் நல்ல விஷயங்களையே நோக்கி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம நற்பண்பு மிக்கவங்களா இருக்கும், பொறுமையாளி, நிதானமா இருப்பாங்க, அதிகமா சதக்கா பண்ணுவாங்க, நல்ல வார்த்தையை பேசுவாங்க, பார்வையை தாழ்த்திக்குவாங்க. உள்ளம் எதை நோக்கி போகுது, உள்ளத்தினுடைய போக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல உள்ளத்துடைய போக்கு கோபமா இருந்தா அவன் கோபக்காரன், ஆக்ரோஷமா இருந்தா ஆக்ரோஷம், அவசரக்காரன அவசரப்பட உள்ளம் அவசரப்படுறதா இருந்தா இவன் அவசரக்காரன். மனதின் போக்கு தான் பண்பு. அப்ப நமது மனதின் போக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நமது மனதின் போக்கு எந்த மாதிரி பயணிக்க வேண்டும் என்பதை நாம தீர்மானிக்கிறோம், நாம கட்டமைக்கிறோம், நாம தீர்மானிக்கிறோம் நமது மனதின் போக்கை. தவறான விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா மெல்ல 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 சரியானதை நோக்கி நம்மளால திருப்ப முடியும். கேரக்டர்னா என்னங்கிறதுக்கு ஷேக் முக்தார் அவர்கள் கூறியிருக்காங்க பாருங்க, இன்னர் இமேஜ் ஆஃப் அ பர்சன்,
வெளியே இருக்கக்கூடிய ஒரு பர்சனா நாம இருக்கோம், உள்ளுக்குள்ள நாம யார், உள்ளுக்குள்ள நம்ம எப்படிப்பட்டோம். வெளியே சிரித்த முகத்தோட இருப்போம், ஆனா உள்ள வெளியே நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலாம், ஆனா உள்ள. உமர் அலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறும் பொழுது அவர்களுடைய தோழர்கள் சொல்லுவாங்க, உமர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருப்பாங்க, உள்ளத்துல என்ன இருக்கோ அதான் அவங்ககிட்ட வெளியே வரும். வெளிய நீதியாளரா, அவங்க உள்ளயும் நீதியாளர். உள்ள வெளியே உண்மையை பேசுறாங்க, உள்ளயும் உண்மையைதான் பேசுவாங்க. வெளிய மென்மையா நடந்துக்கிறாங்களா, உள்ளயும் மென்மையா தான் நடந்துக்குவாங்க. இது மிக சிறந்த உதாரணமா இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் நபியே, நிச்சயமாக நீரும் உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர், உயர்ந்த மகத்தான ஹுலுக்கின் அலீம், உயர்ந்த மகத்தான பெஸ்ட் கேரக்டர் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னது யாரு, அட்டஸ்டேஷன் பண்ணது யாரு, ஏழு வானங்களுக்கும் பூமிக்கும் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அத்தனைக்குமான ரப்பு சொல்றான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி. அது எப்படிப்பட்டதா இருந்ததை இப்ப நான் பார்க்கணும், நமக்கான படிப்பு என்னங்கிறத இப்ப நான் பார்க்கணும். என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள், எப்போ இது நடந்தது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி இறங்குது, வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மையார் கிட்ட நடந்த விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு எனக்கு ஏதோ நடந்துருமோன்னு பயமா இருக்கு, என்ன போத்துங்க, என்ன போத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹதீஜா அம்மையார் கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் நம்புகிறேன். ஷாதத் சொல்றாங்க, ஐ ஹோப் தட் யூ ஆர் த ப்ராஃபட் ஆஃப் திஸ் நேஷன். சொன்ன நொடியில, சொன்ன மாத்திரத்துல எல்லாத்தையும் கேட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. முதல் இஸ்லாமிய பெண்மணி வரலாறுல அவங்களால எப்படி அதை சொல்ல முடிஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லும் போது டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உறவினர்களோட இணங்கி வாழ சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், உண்மை பேசுகிறீர்கள், உண்மையான சோதனைகளில் சிக்கின்றோருக்கு உதவி புரிகிறீர்கள், யாராவது சிரமோ சிக்கல் பிரச்சனை அப்படினா அவங்களுக்கு போய் ஆதரவா இருக்கிறது, எல்லோரிடமும் அன்புடன் இருக்கிறீர்கள், தேவை உள்ளவர்களுக்கு உதவுகிறீர்கள், நியாயமான ஒவ்வொரு செயலுக்கும் ஆதரவு அளிக்கிறீர்கள், உங்களை நாடி வருபவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்கிறீர்கள். அரபு கலாச்சாரத்துல நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தினர் தான், நம்ம கிட்ட தேவையை கேட்டு வீட்டுக்கு தான் வராங்க பாருங்க, அவங்களும் விருந்தினர் தான். அதனாலதான் இங்க விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், உங்களை நாடி வருபவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்கிறீர்கள். இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட். மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையானவர், நம்பிக்கைக்குரியவர் என்று பொருள்படும் சாதிக் அல் அமீன் என்று அழைக்க தொடங்கிய போது அவருக்கு 20 வயது தான் ஆகியிருந்தது. ஜஸ்ட் 20 இயர்ஸ், ரைட் எண்ட் ஆஃப் த டீனேஜ். டீனேஜினுடைய எண்டில் அடுத்த வருஷத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதிக் அல் அமீன் அப்படின்னு மக்கள் அழைக்க தொடங்கினாங்க. அப்ப 20 வயசுல அழைக்க தொடங்குறாங்க அப்படின்னா அவர்களிடம் வெளிப்பட்டிருக்கக்கூடிய பண்பு எந்த வயசுல இருந்து வெளிப்பட்டிருக்கும், எவ்வளவு காலம் வெளிப்பட்டிருக்கும், அது என்ன, அதுக்கு முந்தின பீரியட் என்ன பீரியட், டீனேஜ். டீனேஜ் பீரியட்ல மக்கள் எல்லாம் அவங்களை கவனிக்கிறாங்க, இவங்க சாதிக்கல மீனா இருக்கிறாங்க. டீனேஜ்ல 20 வயசுல மக்கள் அழைக்கிறாங்க சாதிக்கல் அமீன் அப்படின்னு சொல்லி. நம்ம வயசு என்ன, இந்த வயசுல நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா நம்மள,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏன் நீங்கள் தூதரை நம்பவில்லை என்றால் தூது செய்தியை ஒரு நாளும் நம்ப மாட்டீர்கள். உங்ககிட்ட ஒரு செய்தி கொண்டு வர வர நம்பலா அப்படின்னா அந்த செய்தியே நம்ம அவரை நம்பலன்னா அந்த செய்தியை நம்ப மாட்டோம். அப்ப நாமும் பணிகள் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம மேல நம்பிக்கை வரலன்னு வைங்க, நமது பணிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள். நாமளே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டோம். நம்ம நம்ம பசங்க பாருங்க, நம்ம பசங்கிட்ட போய் ஏதாவது நீ நல்லா வருவப்பா, நீ பெரிய ஆளா வருவப்பா, உனக்கு எந்த நீ அப்படி சொல்லி பாசிட்டிவா பேசுனீங்களா? இன்னைக்கு பொதுவட்டிய யங்ஸ்டர்ஸ் டீனேஜர் இருக்கிற இஷ்யூ யாரு நானா அழப்பாங்க நீ அப்படின்னு தன்னை பத்தி நெகட்டிவாக அவங்க சொல்லுவாங்க. நான்லாம் போய் அப்படிம்பாங்க. என்ன காரணம்? அகலாக்குல பிரச்சனை இருக்குன்னா, தாங்கிட்ட அகலாக்குல பிரச்சனை இருக்குங்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய அகலாக்க சரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் கவன செலுத்தல. இன்னர் இமேஜ் ரொம்ப போவரா இருக்கு, இல்ல ஒஸ்ட நோக்கி போயிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு உயர்ந்த விஷயத்த கொண்டு வந்து சொல்லும் போது தன்னால அதை செய்ய முடியாது, தானே அவன் ஓப்பனா சொல்றான். அணுகுமுறை, நம்ம எப்படி ஒரு விஷயத்த அணுகுறோம், எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், அதுதான் ஆட்டிடியூட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? நற்குணங்கள் தான் நம்பிக்கையை ஏற்படுத்தி தாக்கத்தை உண்டாக்கி செயல்பட தூண்டும். நற்குணங்கள் தான் கவர்ந்திழுத்து விருப்பத்துடன் பின்பற்ற வைக்கும். நீங்க சொன்னீங்கிறதுக்காகவே செய்வாங்க, நீங்க செய்றீங்கிறதுக்காகவே உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல போலித்தன்மை இருக்கக்கூடாது. நம்ம செய்யறது அல்லாஹ்வுடைய தீனுக்காக. உங்களில் யார் அழகிய செயலுடையவர்கள் என்று சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் அப்படின்னு குர்ஆன் ஆயத்தில் அது அஹ்சனு அமாலா அப்படின்னு சொல்லி. அப்போ அஹ்சனு அமலன் அப்படியா வரணும்னா, அழகிய செயலுடையவர்களா வரணும்னா நம்ம கிட்ட என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கு. அப்பமா இன்ஷால்லா, சகோதரத்துவம், உபகாரம் செய்தல், சமரசம் செய்தல், முகமலர்ச்சி, மீதம் செலுத்துதல், நிலையாக உறுதியாக இருத்தல், விட்டு கொடுத்தல், பணிவு, வீணானவற்றை புறக்கணித்தல், உதவி செய்தல், தீமையை நன்மையை கொண்டு தடுத்தல், பொறுமை, உண்மையை பேசுதல், உண்மையாக இருத்தல். உண்மை பேசுறது எவ்வளவு ரேர் விஷயமா போய் தெரியுமா சார்? இன்னைக்கு எல்லார்ட்டையும் பேசுனா உண்மையைதான் நான் பேசுவேன் அப்படிங்கிற உறுதி மக்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. உண்மையா இருக்கிறது, சலாம் கூறுதல், தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் கூறுறது, கற்பை பேணுதல், பார்வையாலையும் சொல்லாலையும் காதாலை கேட்பதாலையும், ஏழைகளை கண்ணியப்படுத்தல், கோபத்தை அடக்குதல், மிக அழகியதை பேசுதல், நல்லதை செய்வதில் தீவிரம் காட்டுதல், நடுநிலை பேணுதல், பார்வையை தாழ்த்துதல், சுத்தம் தூய்மை பேணுதல், கருணை நன்றி செலுத்துதல், சகித்தல், சப்தத்தை தாழ்த்துதல், மக்களை மன்னித்தல், விருந்தோம்பல், வாக்குறுதியை நிறைவேற்றுதல். ரொம்ப 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 முக்கியம். சொன்னா சொன்னபடி நடக்கிறது. ஏன் சாதிக்கல் அமீன் அவர்கள் சொன்னால் சொன்னதை செய்வார்கள், சொன்னபடி செய்வார்கள், சொன்னபடி நடந்து கொள்வார். எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவருக்கு அறிவிக்கிறார்களோ அது அவர்களிடம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல ஆயிஷா அம்மையார்கிட்ட போய் கேட்கும் பொழுது ஆயிஷா அம்மையார் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடும் குர்ஆனாக இருந்தார்கள். குர்ஆன்ல என்னென்ன அஹ்லாக்லாம் இருந்துச்சோ அது அப்படியே அவங்க கிட்ட வெளிப்படுச்சு. நாம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இது நாம எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும், எந்த பண்பு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வர்றதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும், அதை ப்ராக்டிஸ் பண்றது, கொண்டு வர வைக்கிறது, முயற்சி பண்றது. மனிதனுக்கு நிச்சயமாக அவன் முயல்வதல்லாமல் வேறில்லை என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. நம்ம எதை நோக்கி முயற்சிக்கிறோமோ அதை அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு வெற்றி இருக்கும். இதுல நம்ம கிட்ட வர வேண்டிய பண்பு என்ன, ஒன்னோ ரெண்டோ மூணோ, அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னா 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 ஒர்க் அவுட் பண்றது, ஒர்க் அவுட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே வருது, கான்சியஸா இருக்கிறாரு. இதுதான் நாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய பணிக்கான அடித்தளம், அதுதான் பெஸ்ட். மக்கள் அதைத்தான் நம்புவாங்க, இதுலதான் நம்பிக்கை பெறும். மூணாவது விஷயம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
இலக்கு இருக்கும், அகலாக்கு இருக்கும். ஆனா அகலாக்கு எது டேமேஜ் பண்ணும் அப்படின்னா எமோஷனலா இருக்காங்க பாருங்க, அதுதான் டேமேஜ் பண்ணும். டக்குன்னு பதட்டமாயிருவாங்க பாருங்க, டக்குன்னு பதட்டமாயி ஏதோ ஒண்ணு சொல்லக்கூடாது செய்யக்கூடாது செஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமிய அறிஞர் அவர்கள் குறிப்பிடுறாங்க, வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு, வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கிறதுக்கு என்ன விஷயத்த வந்து நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நான் நிறைய தேடுவேன். கடைசியில என்ன முடிவுக்கு வந்தேன் அப்படின்னா, பதற்றத்தை வெற்றி கொள்வதில் தான் வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னா. ஏன் பதற்றத்தை அவர்கள் சொன்னார்கள் என்றால், நாம இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல நம்ம எமோஷனலா நம்ம ஏதாவது பிஹேவ் பண்ணியிருப்போம்ல, எமோஷனல் அவுட் பஸ்ட் ஆயிருப்போம், கத்தி இருப்போம், திட்டி இருப்போம், அழுது இருப்போம், ஏதாவது செயல்கள் செய்யக்கூடாத சொல்லக்கூடாத விஷயங்கள் நடந்திருப்போம். அந்த வெளிப்பாடு நம்ம கிட்ட வருவதற்கு முந்திர நிலை என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு பதற்றம் இருக்கு, ஒரு அந்த பதற்றம் இருக்கு பாருங்க. அந்த பதற்றம் தான் அந்த சூழ்நிலையில நம்ம அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கோம், அந்த இக்கட்டான சூழ்நிலை பதட்டம் அடையாம இருக்கு. அதுதான் நம்மளை வெற்றியாளரா மாத்தும், நம்ம முன்னெடுத்துட்டு போகக்கூடிய பணிகளை சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தள்ளும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான கான்செப்டுவலான தமிழ் அர்த்தம் தான் இது கொடுத்துருக்கிறது, உணர்ச்சி கட்டுப்பாட்டு திறன். ஃபீலிங்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் அன்கண்ட்ரோலா போச்சு அப்படின்னா அது எமோஷனா மாறும், எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் மாறும், உணர்ச்சிகள் அன்கண்ட்ரோலா போச்சு அப்படின்னா அது உந்தி தள்ளும். உணர்வு உணர்வு எல்லையை தாண்டினா அது உணர்ச்சி, உணர்ச்சி எல்லையை தாண்டினா அது உந்துதல். ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இம்பல்ஸ். அப்போ உணர்ச்சி கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா அவன் இம்பல்ஸ் ஆகி போயிடுவான். இம்பல்ஸ்னா என்ன, அவன் உந்தி தள்ளிடுவான், டப்புன்னு வார்த்தை பேசிடுவான், டப்புன்னு திட்டிடுவான், டக்குன்னு ஒரு பொருளை வாங்கிடுவான். யோசிக்காம செயல்படுறது பேரது தான் இம்பல்ஸ், யோசிக்காம செயல்படுறது பேரது தான் இம்பல்ஸ். அது கோபம் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் இருக்கலாம், முட்டாள்தனமா செயல்படுறது அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல செயல்படாமலே இருக்கிறதாவும் இருக்கும். அதிகமா சாப்பிடுறது, அதிகமா டிவி பாக்குறது, அதிகமா ஷாப்பிங் பண்றது, அதிகமா பொருட்கள் வாங்கி குவிக்கிறது, அதிகமா என்ன பார்த்தாலும் இன்டர்நெட்லயே இருக்கிறது, அடிக்கடி சண்டைக்கு போறது, தொட்டதற்கெல்லாம் கோபத்துக்கு தொட்டா சுணுங்கியா இருக்கிறது, சுடுக்கு சுடுக்குன்னு கோபம் வந்துடுது, சுருக்கு சுருக்குன்னு பேசுறது, சலுப்பா இருக்கிறது, எதுலயும் அக்கறை இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே எமோஷனல் இம்பேலன்ஸ்னால வர இஷ்யூஸ். ஆனா மக்கள் கிட்ட இந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, இதுதான் உள்ள நல்ல நீயத்து இருந்தாலும் தப்ப ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். மக்கள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பண்பு என்ன இருக்கும் அப்படின்னா, நாம பேசும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளை விட நம்ம என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷனல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம நீயத்தை தான் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்போம். எல்லாரும் அப்படித்தான், எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அப்படி நான் என்ன சொல்றேன் எப்படி சொல்றேங்கிறத ரெண்டாவதா வைப்பா, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுப்பா அப்படிங்கிறோம்ல. ஆனா பிற மனிதர்கள் பேசும் பொழுது நம்ம இயல்பு எப்படி தெரியுமா போகுது, பெரும்பான்மையான மக்கள் இயல்பு எப்படி தெரியுமா போகுது, அவங்க நீயத்தை வந்து பாக்குறது கிடையாது, அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு இல்ல, அந்த அந்த வார்த்தை இல்ல, இல்ல இல்ல அப்படி இல்ல, இல்ல இது இப்படி இல்ல அப்படின்னு அந்த வார்த்தைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட முக்கியம், மக்கள்ல பெரும்பான்மை என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த எதிரில பேசுறவங்களுக்கு தீர்ப்பு எழுதிடுவாங்க, இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி, இவர் கோபக்காரர், இவர் பொறாமைக்காரர், இவர் அவசர புத்திக்காரர், இவர் சோம்பேறி அப்படின்னு தீர்ப்பு எழுதிடுவாங்க. என்ன மக்கள் யார் அவங்க பேசும் பொழுது அவங்க நீயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களோ அவங்க கிட்ட பேசப்படும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய விதம், அவர்கள் அணுகக்கூடிய விதம். இது காரணம் என்ன, ஒன்னு எமோஷனலி சுப்பீரியரா இருப்பாங்க, இல்ல எமோஷனலி இன்பீரியரா இருப்பாங்க. தன்னுடைய அழகு, அறிவு, குடும்ப பாரம்பரியம், சொத்து, பொருளாதாரம், திறமை, சமூக அந்தஸ்து, தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் போன்ற காரணிகளை முன்னிறுத்தி தன்னை மிக உயர்வாக எண்ணுதல், அல்லது இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே ரொம்ப தாழ்வாக எண்ணுதல், இந்த ரெண்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப உயர்வா எண்ணுறவங்க கிட்டையும் எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருப்பாங்க, ரொம்ப தாழ்வா இருக்கிறவங்களும் எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களை எமோஷ்னலி பேலன்ஸ்டா கொண்டு வரணும். நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ்டா இருக்கும் பொழுதுதான் நம்மிடமிருந்து அஹ்லாக் வெளிப்படும், நம்மிடமிருந்து அஹ்லாக் வெளிப்படும் பொழுதுதான் நம்மை நாம் சீர்திருத்தி கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது அடையாளமா மாறி போகும்,
நாம முன்னெடுத்துக்கூடிய பணி என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யும். அதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சரி, அப்படின்னா என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? உங்க படிங்க, உங்களது சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் அடையாளம் கண்டு ரெக்கக்னைஸ். ஒரு இஷ்யூ வருது, ஒரு பேலன்ஸ் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நாம இருப்போம், நமக்கு எதிரில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு தரப்பும் என்ன உணர்ச்சியில இருக்கு? கோபத்துல இருக்கு, பொறாமையில இருக்கா? கோபத்துல இருக்கு, பதட்டத்துல இருக்கா? பயத்துல இருக்கா? நான் பயத்துல இருக்கேன், அவர் கோபத்துல இருக்காரு, அவர் பதட்டத்துல இருக்கிறாரு, எனக்கு நான் புரிஞ்சுக்காம இருக்கேன். அப்போ என்ன எமோஷன்ல இருக்கிறோங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணும், அடையாளம் காணும். அடையாளம் கண்டுட்டு அந்த சூழல்ல ஒரு சுமூகமான முடிவு வர்றதுக்கு, அந்த சிச்சுவேஷன்ல சுமூகமா முடிவு வர்றதுக்கு என்ன செய்யறது சிறந்த போகம், அதை யோசிச்சு செயல்படுறது இருக்கு பாருங்க, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு திறன். நான் மேல இருக்கிற விஷயம் சொல்லும் போது சொல்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும், ஆனா செயல்படுத்தணுமே, செயல்படுத்தும் போதுதானே சிக்கல். இதை ஏன் ஸ்கில்னு சொல்றோம்? செயல்படுத்துறது சிக்கல் தான், ஆனா சிக்கலை மெல்ல 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 குறைக்க முடியும். ஏன்? முயற்சியின் மூலம், பயிற்சியின் மூலம் நமது திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும், உணர்ச்சி கட்டுப்பாட்டு திறனை வளர்த்து கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையில் நிதானமாக இருந்து செயல்படக்கூடிய பண்பை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். முயற்சி தான், பயிற்சி தான், ஸ்கில் பை ட்ரில்னு சொல்லுவாங்க பாருங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எமோஷனல் இம்பல்ஸா இருக்கிறதுனால, இது இம்பல்ஸா இருக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குர்ஆன்ல இருக்கு, அதை பண்ண பார்ப்போம். தாலூத் அவர்கள் ஜாலூத்தினுடைய படையை எழுத்து போறதுக்காக படையெல்லாம் ஒன்று திரட்டுறாங்க, அரசராகிறாங்க. அதுக்கப்புறம் படையெல்லாம் ஒன்று திரட்டுறாங்க, ஜாலூத்தை நோக்கி படை வந்து கிளம்புது. அப்படி கிளம்பும் பொழுது தாலூத் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய படையை பார்த்து, நாம போறோம், போற வழியில ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்றை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். என்ன சோதனை? யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல, தவிர ஒரு சிறுங்கை தண்ணீர் தவிர, ஒரு கை தண்ணி எடுத்து யாரு குடிக்கிறீங்களோ குடிச்சுக்கலாம், அதை தாண்டி யாரும் குடிக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கான சோதனை. இதை தாண்டி யாரு குடிக்கிறீங்களோ அவங்க என்னை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பான்மையோர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிலரை தவிர, குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் நிறைய தண்ணி குடிச்சாங்க. தாகம், தாகத்துல நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, தன்னுடைய தாகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இம்பல்சிவா இருந்தாங்க. என்ன விளைவு நடந்துச்சு? ஆத்த கடந்து அங்க போயிட்டாங்க, ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, படையை நேருக்கு எதிர் சந்திக்கூடிய இடம். அதுல யாரெல்லாம் அளவுக்கு மீறி கூட பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஜாலூத்துடனும் அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலு இல்லை. இம்பல்சிவா இருக்கிறவங்களுக்கு வலு போயிடும், முக்கியமான கட்டத்துல அவங்க பின்வாங்கிடுவாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, நிக்க முடியாது, ஒரு வேலையை மேற்கொண்டு எடுத்து போறதுக்கான தன்மை இருக்காது. யாரு? பெரும்பான்மை, அந்த கூட்டத்துல இருந்த பெரும்பான்மை மக்கள் பின்வாங்கிட்டாங்க. ஆனா அதுல சின்ன கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சொற்பமான கூட்டம். அந்த கூட்டம் ஒரு சிறுங்கை தண்ணீர் மட்டும் குடித்த கூட்டம், தன் இம்பல்ஸ கண்ட்ரோல் பண்ண கூட்டம், தன்னுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த கூட்டம், அல்லாஹுவை பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை கொண்டிருந்த கூட்டம். அந்த கூட்டம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெரும் கூட்டத்தாரை அல்லாஹின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றார்கள், மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். கடைசியில் என்னாச்சு? ஜெயிச்சான். யாரை கொண்டு? அந்த சிறிய கூட்டத்தை கொண்டு. அந்த சிறிய கூட்டத்தின் பண்பு என்ன? They know their emotional intelligence. தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய, தனது உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு அவர்களிடம் இருந்தது. மன தூண்டலுக்கு எளிதில் ஆளாகக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு ஒரு தலைமையால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, எண்ணிக்கையில் அதிகமா இருந்தாலும் சரி. நம்ம கிட்ட எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு தன்னுடைய கோபத்தை, தாகத்தை, தாபத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துல பொறுமையா நிதானமா பயணிக்கக்கூடிய தன்மை கொண்ட மக்களா இல்லைன்னா அவர்களை கொண்டு எந்த பயனும் இல்லை.
ஆனா ஒரு சிறிய கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல இந்த பண்பு தான் இருக்குன்னு பாரு இருக்குன்னு வைங்க, அது ஜெயிச்சிடும், பெரிய சாதனைகள் நிகழ்த்திக்கா. நாம நம்மள இம்பல்ஸ் கண்ட்ரோலா, எமோஷனல் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அது எப்படி பண்றது? இதுதான் உணர்ச்சி வசப்பட்ட அந்த தருணங்களில் தமது செயல்களை ஒரே ஒரு வினாடி தாமதித்தால் போதும். பேசுறோம்னு உள்ள தோணுது, இல்ல இல்ல சப்ரஸ் பண்றது, எல்லா விஷயங்களையும் செயல்படணும், எல்லாத்துலையும் சப்ரஸ் 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 பண்ணி ஒரு செகண்ட் கொஞ்சம் தள்ளி போடுறது, கொஞ்சம் ஒரு செகண்ட்னா கொஞ்சம் தள்ளி போடுறது. அப்படி தள்ளி போட்டா அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு, அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்யணும், யார் எப்படிப்பட்டவங்க, நாம என்ன செஞ்சா இந்த இடத்த வந்து நம்ம சரியா கட்டமைக்க முடியும், இதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படிங்கிற அறிவு, அந்த வரைபடம் நமக்கு உள்ளத்துல தோண ஆரம்பிச்சிடும். கவனமா அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது மாற்ற முடியும். இக்கட்டான நேரங்கள்ல நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறீங்கன்னு நெருக்கடி எமோஷனலா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயாச்சு, அந்த நேரத்துல உங்களாலே தாமதப்படுத்த முடியல, அந்த நொடியில அந்த இடத்துல அல்லாஹ் நான் இப்படி இருக்கேன், என்னால முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்யணும், அந்த நேரத்துல உள்ளத்துல அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்கறேன்னு வைங்க, கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னே தெரியாது, அந்த சூழல் அப்படியே மாறிடும். உன்னை எதிரில் இருக்கிறவர் விவரத்தை புரிஞ்சுக்குவாரு, இல்லை யாராவது அவரை டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது ஃபோன் கால் வரும், இல்லை நமக்குள்ள ஏதாவது இது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற நீயத்து வரும், இல்லை நமக்குள்ள பொறுமை வரும், இல்லை நம்ம வேற நம்மளை வேற யாராவது டைவெர்ட் பண்ணிடுவாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு சூழல் நடந்தோம் நடந்து அது அப்போ கொஞ்ச நேரத்துல அது எப்படி மாறுனுச்சுனே தெரியாது, நம்ம துவா கேட்டிருப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எதை நினைச்சு துவா கேட்டவோ அது அப்படியே மாறிடும். அப்ப அந்த தாமதிக்கக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க, அதுக்கு வலிமை அதிகம். இப்ப தாமதிக்கிறது ஒத்தி போறது எதை ஒத்தி போகணும், நமது ஆசைகளை, நமது விருப்பங்களை, நமது உணர்ச்சிகளை தள்ளி போடணும், கடமைகளையும் பொறுப்புகளையும் நம்ம தள்ளி போடக்கூடாது, கடமையையும் பொறுப்பையும் as soon as possible பண்ணணும், சீக்கிரமா பண்ணணும். ஆனா ஆசைகளையும் விருப்பங்களையும் எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி போடணும். அந்த பண்பு இருக்கிறவங்க கிட்டத்தான், இந்த பழக்கம் இருக்கிறவங்க கிட்டத்தான் நிதானம் என்பது உண்டாகும். நிதானத்தை யார் பழகுகிறார்களோ அவர்களால் தான் பொறுமையை மேற்கொள்ள முடியும். பொறுமை என்பது என்ன? நிலைக்குலையா தன்மை தான் பொறுமை. சபுர், என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமோ, என்ன செயல் பண்ணிட்டு இருக்கிறோமோ, எந்த நிலையில இருக்கிறோமோ, அந்த நிலை தடுமாறாம கீழே விழாம நிலைச்சிருக்க பாருங்க, அதுக்கு பேர் தான் சபுர், நிலைக்குலையா தன்மை. அது எப்ப வரும்? ஆசைகளை, விருப்பங்களை, உணர்ச்சி கொந்தளிப்புகளை தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு வாழ்பவர்களுக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நிதானம். பேச்சில் நிதானம், சொல்லில் நிதானம், செயலில் நிதானம், சிந்தனையில் நிதானம், உணவு உண்ணும்போது நிதானம், நடையில் நிதானம், எல்லா அகப்புற செயல்பாடுகளில் நிதானம். இதை யார் பழக்கத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் பொறுமையின் என்ற பண்பை மேம்படுத்திக் கொள்ள முடியும். நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னமல்லாம இன்னல்லாக மாஸ்வாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ், அப்ப அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் தான் முன்னாடி. ஆன்மீக பயிற்சியை நாம் நமது உள்ளிற்கு வழங்க வேண்டும். முதல்ல அஞ்சு வேலை தொழுகையாலேயே நாம மாறணும். அஞ்சு வேலை தொழுகையாலேயே நாம இருக்கிறோம் அப்படின்னா உயிரோட்டம் மிக்க தொழுகையை தொழுபவர்களாக நாம் மாறணும். நாம எங்க நிக்கிறோம், யாருகிட்ட பேசுறோம், யாரை வணங்குறோம், யாருக்கு தலை சாய்க்கிறோம், யார்கிட்ட சஜ்தா பண்றோம் அப்படிங்கிற முழு உணர்வு நிலையில் தொழுகையை தொழுவதற்கு முயற்சிப்பது, ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் முயற்சிப்பது. தொழுகை அந்த வக்துகள்ல தொழுவதற்கு, அவள் வக்துகள் தொழுவதற்கு முயற்சிக்கிறது. ரெண்டாவது குர்ஆன் ஓதுதல். மக்கள்கிட்ட ரெண்டு வகையான தன்மை என்ன மாதிரி போச்சு அப்படின்னா, அரபியில மட்டும் ஓதுனா போதும், அரபியில நன்மை இருக்கு, அரபியில ஓதுறதுல நன்மை இருக்குதான், தொடர்ந்து அரபியில ஓதிட்டு இருக்கிறோம், அரபியில ஓத முயற்சி பண்றோம், அதோட சேர்த்து விளங்குறதும் ஒரு பார்ட். அடுத்த பார்ட், அப்போ அரபியில குர்ஆனை ஓதுவதையும் நாம் வளமையாக கொள்ள வேண்டும்,
யாருக்கு அரபியில குரான் ஓத வரலையோ அவங்க அரபி கத்துக்கிட்டு அரபியில குரான் ஓத கத்துக்கிட்டு ஓதுறதுக்கு முயற்சி பண்ணணும், அதை தினைக்கு செய்யணும். அரபியில என்ன ஓதுறமோ அத அர்த்தத்தை விளங்குறதுக்கு அதனுடைய தர்ஜுமாவும் படிச்சுக்கணும். ஆனா உண்மையாலுமே அர்த்தத்தை விளங்கணும்னா அரபி கிராமரை படிக்கணும், அப்பத்தான் நமக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிய வரும். ஏன்னா இந்த வேதம் கியாமத்து வரைக்கும் இருக்கிற வேதம் இல்லையா, அது சுரங்க மாதிரி தோண்ட 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 வந்துகிட்டே இருக்கு. தர்ஜுமாவை விட கூடுதலான தரமிக்க மேம்பட்ட அறிவை பெறுவதற்கு நமக்கு அரபு மொழி, அரபு மொழியை நாம் கற்க முயற்சிக்க வேண்டும். தினைக்கும் நம்ம குர்ஆன் ஓதணும். மூணாவது, அல்லாஹ்வை திக்ர் செய்யும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் மிகவும் குறிப்பாக வளமையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது ஃபஜ்ருக்கு பின்பும் அஸ்ருக்கு பின்பும் கூடுதலாக திக்ர் செய்யும். சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய மறைவுக்கு முன்பும் அல்லாஹ்வை அதிக அதிகம் திக்ர் செய்யும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்த வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய குறைஷி காஃபிர்களால் அதிகமாக வசச்சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகி மனம் வெதும்பி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரபில் ஆலமீன் கூறுகிறான், நபியே இவர்களுடைய வார்த்தைகளை கண்டு நீங்கள் கலங்காதீர்கள். அல்லாஹ்வை நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய மறைவுக்கு முன்பும் அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், இவர்களோடு பொறுமையாக இருங்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கான பேஸ் கோர் பாயிண்ட் அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதருக்கு எடுத்து கொடுக்கும். அதேதான் நமக்கும் வழிகாட்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீதான சிந்தனையோடு நமது உள்ளம் தொடர்பில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் எமோஷனலி பேலன்ஸ்டாக இருக்கும். அப்புறம் எப்படி குகையில அபூபக்ர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஹிஜ்ரத் பயணத்தின் பொழுது இப்படி குமிஞ்சி பார்த்தா மாட்டிக்குவாங்க, குமிஞ்சி பார்த்தா போதும் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அபூபக்ர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் ரசூலுல்லா குனிந்து பார்த்தால் பிடித்து விடுவார்கள், குனிந்து பார்த்தால் பிடித்து விடுவார்கள் யார் ரசூலுல்லா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் அவர்களே, இங்கு நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா, இங்கு நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா, நம்மோடு மூணாவதாக அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் தன்னோடு இருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, ஃபீலிங் த பிரசன்ஸ் ஆஃப் அல்லாஹ் இன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ். அது என்ன கொடுத்துச்சு, நிம்மதியா தலையில மடியில தலை வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னாடி பெருங்கடல் பின்னாடி கொடும் படை எதாவது ஒண்ணுல கண்டிப்பா மாட்டிக்குவோம், தன்னை இது வரைக்கும் நம்பிட்டு இருந்த சமூக கேள்வி கேக்குது, இங்க வந்து நிப்பாட்டிட்டியே யா மூசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, என் இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். கடல் பிளந்து வழி அமைஞ்சது, கடல் எப்படி பிளந்தது, மலைகளை போல உயர்ந்தது. Feeling the presence of Allah, connecting our heart with Allah, that makes us calm and makes us to sustain in the work that we have been carrying on. Zikr ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனாலதான் காலை கண் விழித்தது முதல் இரவு கண் தூங்கும் வரை துவாக்களாக வணக்க வழிபாடுகளாக குர்ஆன் மூலமாக சொல்லாக செயலாக பல வழிகாட்டல்கள் இறைவன் நினைவு கூறுவதாகவே நமக்கு இருக்கிறது. அடுத்து முக்கியமாக அல்லாஹ்வை விளங்குதல். அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அல்லாஹ்வுடைய 99 நாமங்களை அர்த்தம் விளங்கி உள்ளத்தில் ஏற்பதற்கு முயற்சித்தோம். அர்த்தத்தை விளங்கி உள்ளத்துல ஏற்றணும், அதை அல்லாஹ் அதிக அதிக திக்ர் செய்யும். மிக கடைசியாக எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் எது வந்த போதும் எது போன போதும் அஸ்புனல்லாஹு வன்யாமல் வக்கீல் என்ற நிலையில் நமது உள்ளத்தை பற்ற, எனக்கு எது கிடைச்சாலும் சரி அஸ்புனல்லாஹு வன்யாமல் வக்கீல், எது என்னை விட்டு போனாலும் சரி அஸ்புனல்லாஹு வன்யாமல் வக்கீல், என் வேலை பணி செஞ்சு கிடைக்கிறது, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கான கூலி அல்லாஹ் கிட்டே இருக்கு, எனக்கு அவன் போதுமானவன்,
என்ற இது போன்ற விஷயங்கள் நமது உள்ளத்தை அதிகம் பழக்க 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 இன்ஷா அல்லாஹ் நாம் எமோஷனலி பேலன்ஸ்டு பர்சனாக, உணர்ச்சி கட்டுப்பாட்டு திறன் மிக்கவனாக, மிக சிறந்த அழகிய செயல் உடையவராக, மிக உன்னதமான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய பணியில் பெரும் முக்கியமான பங்கு அளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் நமது செயல்பாடுகளை ஆக்கி அருள் புரிவான். அது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. இன்னும் மனிதனுக்கு அவன் முயல்வது அல்லாமல் தெரியவில்லை. யுவர் குரோத் இஸ் இன் யுவர். இந்த வகுப்போட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நமக்கானது, நம்மளுடைய பர்சனல் குரோத்துக்கானது. நம்ம எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. கைய விரிச்சு நம்ம முயற்சித்தா போதும். இந்த வகுப்புல இது வரைக்கும் நாம இந்த கல்வி மற்றும் சமூக பணிக்கான பண்புகள் அப்படிங்கிற தலைப்புல இந்த மூணு விஷயத்த பார்த்திருக்கோம். தொலைநோக்கு இலக்குங்கிறது ஏன் அவசியம், நற்பண்புகள் என்பது முக்கியத்துவம் என்ன, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன, இதை வளர்த்துக்குவது எப்படி சார்ந்த ஒரு சில விஷயங்களை நாம் இந்த வகுப்பில் பகிர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வகுப்பை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும், இதை பங்கெடுத்து பண்ண அனைத்து சகோதரருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஹமதுல்லாஹ் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.